இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன், அதில் நான் பாட்டு எழுதுனதே இல்லை, எழுதணும்னு தோணக்கூட இல்லை எனக்கு. என்ன எப்படி யோசிச்சாருன்னு தெரில ஆனந்த் சார். எனிவே தேங்க்யூ சார். கபிலன் வந்து அவர் பாட்டிலிருந்து ஒரு சில வரிகள் பெருமையாக சொன்ன மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா ஃபுல்லாக சரக்கடிக்கிறது, ஃபிகரை கரெக்ட் பண்ணுறது, இது மாதிரியான தீம்ஸ் இருக்கனால அவ்வளோ பெருமையானால சொல்ல முடியல. நீங்களே ஆல்பமில் கேட்டுங்க. அதான் ஆனந்த் சார்கிட்ட கேட்டேன் சார், ரொம்ப ஜாலியான ஒரு சாங்காக வந்திருக்கு, கண்டிப்பாக இப்போ நீங்கள் உங்கள் படத்தில் ஒரு சாவுக்கு அப்புறம் தான் வைப்பீங்க, அது அப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, நீ தப்பிச்சிட்ட, வேறு பாட்டு தான் அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னார். ஸோ சந்தோஷம். எனிவே இது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ படம் டைரக்ட்லாம் பண்ணி பார்க்குறோம், பட் நம்ம நான் இதுக்கு மேலே சாகம் பார்க்கல, இங்கே வந்து தான் பார்த்தேன். எழுதின வரிகள் வந்து அப்படியே காட்சி அமைப்பாக வர்றது வந்து ரொம்ப புதுசாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் டு எவ்ரிபாடி. வணக்கம். நான் இது வந்து கேவினன் சார் கூட வந்து செகண்ட் ஃபிலிம் பண்ணுறது. இந்த படம் வந்து இங்கே எல்லோரும் நிறைய சொல்லிட்டாங்க, ஒரு நிறைய டைரக்ஷன் பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன், ஏன்னா ரெண்டு பெரிய ஸ்டார் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் பயங்கரமாக. நீங்கள் தனுஷ் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்ட. கார்த்திக் சரவர் இருக்கார், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து போது போதுன்ற அளவுக்கு இருக்கும் நினைக்கிற படம், அவ்வளோ நிறைய இருக்கு இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியல, பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தது கேவி ஆனந்த் சார். ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நர்வஸ்னஸ் இருந்துச்சு, இவ்வளோ பெரிய டேரக்டர், எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்குமா இல்லையா, இந்த பயம் ரொம்ப இருந்துச்சு. பட் சருக்கு இன்னமும் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, ஸோ என்ன செலக்ட் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஒர்க்கிங் வித் தனுஷ் அண்ட் அமைரா அண்ட் ஓம் சார் அண்ட் த ஹோல் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அண்ட் எஸ்பெஷலி கார்த்திக் சார் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு இது ஒரு பெரிய லான்ச் மாதிரி, ஸோ ஐ ஷுட் தேங்க் ஆல் த ஹோல் டீம், த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அனகன் ஃபிலிம்க்காக ஆனந்த் சார்னு பார்க்கும்போது, ஆக்சுவலி இந்த ஃபிலிம் மூணு டிஃப்ரெண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருந்தார், பட் ஃபைனலாக ஃபுல் ஃபிலிமும் எனக்கே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். ஸோ ஐ ஷுட் தேங்க் டு ஹிம் வெரி மச். At the same time, I should thank producers, Dhanush sir, Karthik sir, Amira, all technicians, everybody. I should thank to them. Thank you. So, like a night. KV sir, thank you so much for this movie. It was one of the most memorable and unforgettable experiences of my life. I don't think I would ever do another movie like this again. So, a story like this comes by like once in a lifetime. And I just want to thank the whole AGS team, KV sir especially. And of course, my co-stars, Karthik, Dhanush, Bhavna, and Aishwarya. Thank you so much. I had a blast and I hope we all get to work together soon. Ellarkkum maalai vanakkam. பேசலாம். காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்திருக்கேன். ஸோ ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஒன்று கேவி ஆனந்த் அவர்களோட இணைந்து பணியாற்றுகிற நான்காவது படம். அண்டு அகரம் சாரோடைய ஏஜிஎஸ் ஃபிலிம்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கிற மூன்றாவது படம். எஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் தனுஷ் தனுஷ் வந்து 2001 அவரை நான் மீட் பண்ணேன். ஸோ ரெண்டு மூணு படங்கள் நடுவில் அப்படி வாய்ப்பு நேர்ந்தால் கூட சரியான கரெக்டாக அந்த லாக் ஆகிறதுனால இப்போ முதல் படம் பண்ணுற ஒரு வாய்ப்பு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். இந்த படத்தில் ஆறு பாடல்கள் இருக்குது. இந்த ஆறு பாடல்களும் வந்து டைரக்டர் சிச்சுவேஷன் கொடுத்துருக்காருன்றதை விட அந்த அவர் கிரியேட் பண்ண அந்த கதை கொடுத்துருக்கு அந்த ஆறு பாடல்களும். ஸோ அந்த ஒரு மூன்று காலகட்டங்களில் மூன்று நான்கு கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் இருக்கிறனால, ஸோ
அதோட பிரதிபலிப்பாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஸோ வைரமுத்து சாரில் ஆரம்பித்து ஓகே சரிக்கும் இந்த படத்தில் இந்த கதை உள்வாங்கியிருக்கு. அண்ட் வைரமுத்து சாரோட சன் கபினோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். அண்டு எஸ் என்னுடைய முதல் படம் முன்னிலையில் அமுதன் எழுதியிருக்காரு. அதில் மேடி மேடின்னு ஒரு சாங்கு பின்னணியில் வரும், அதை அது எழுதிட்டு இவர் தான். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழித்து இந்த படத்தில் நான் அழைச்ச உடனே வந்து அவருடைய பெருந்தன் அவர் 2 படம் இயக்கியிருக்காரு, இது டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ போட சொன்னார் அவர் படத்தில் கூட அவர் லிரிக்ஸ் எழுதுனது இல்லைன்னு. ஏன்னா அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா லிரிக்கலான்னு ஒரு பாட்டு 5 நிமிஷம் ஓம் அழுதியாச்சே முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த திறமை அவரை விட்டு அவர் யாருக்கும் கிடைக்காது. ஸோ உங்கள் பாட்டுக்கு லிரிக்ஸே தேவையில்லை. அண்ட் பட் ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அண்ட் யோலோன்ற ஒரு பாடல் நான் பார்த்துருக்கேன். அண்டு ரோஜா கடல் அப்புறம் ஆத்தாடி ஆத்தாடின்ற மாதிரி ஒரு இலக்கிய பாடல்களும் இருக்குது. அப்புறம் டங்கா மாதிரி மாதிரி காவியமான பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் தனுஷ் ஐ ஷுட் சே நான் இப்போ தான் இந்த பாட்டை பார்க்குறேன் ஃபுல்லாக எடிட் பண்ணி. யூ ஹஸ் டன் அ ஃபேப்லஸ் ஜாப். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியுது. அண்டு தட் லொக்கேஷன், த கேரக்டர்ஸ், த காஸ்ட்யூம்ஸ், எவ்ரி திங் ஸ்பீக்ஸ். அந்த பாடலை எப்படி அவர் கேவன மாதிரி முதல் முதல்ல என்கிட்ட சுச்சுவேஷன் சொல்லும்போது நினச்சிருந்தாரோ அது அப்படியே சொல்லலாம் இல்லை. நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் அமேரா லுக் ஸோ பியூட்டி. அண்ட் உண்மையுமே நான் மிஸ் பண்ண பாடல் வந்து ரோஜா கடலைன்ற பாடல், அதுதான் இப்போ ப்ளே பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். சார் சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் சாங் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்னு ஒரு ஒரிஜினல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சில டெக்னிக்கல் ரீசன்னால் அது இன்றைக்கி ப்ளே பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் மே காட் ப்ளெஸ் யூ ஆல். தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். அநேகன் பெரிய ஜேர்னி ஆக்சுவலாக. ஸோ நிறையா டைம் எடுத்துக்கிறதுனால நான் நிறையா இப்போ பேசலை. அண்டு இன்டர்வியூஸ்லாம் பேசுகிறதுக்கப்புறம் சரக்கு தீர்ந்து போயிடும் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ அதையும் கொஞ்சம் ஐல் கீப் இட் பேக். ஹாரி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் ஒண்டர்ஃபுல் சாங்ஸ். ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு லிசன் டு யுவர் பேக்ரவுண்ட். கேவி ஆனந்த் சார், என்னை வச்சு பிரம்மாண்டமாக படம் எடுத்த முதல் இயக்குனர் கேவி ஆனந்த் சார் தான். அண்ட் அதுக்கு நான் இன்னும் அகோரம் சாருக்கும் நான் என்னுடைய நன்றி சொல்லிக்கணும். அண்ட் ஏன்னா பொதுவாக என்னோடய காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சட்டை, ஒரு கிழிஞ்ச பேண்ட், ஒரு ஹவாய் செருப்பு, அவ்வளோதான் இருக்கும் பொதுவாக எல்லா படத்துலேயும். பட் இதில் வந்து என்னை வந்து விதவிதமாக டெக்கரேட் பண்ணி நானே பார்த்தேன் ஸ்க்ரீனில். இட்ஸ் வெரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது பாதியில் தான் வந்து ஷமிதாப் அப்படிங்கிற ஹிந்தி படம் எனக்கு வந்துச்சு. அந்த டைமில் என்னால் அந்த படம் பண்ணியிருக்க முடியாது. பட் அப்போ மட்டும் கேவி ஆனந்த் சார் டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னா என்னால் அந்த ஹிந்தி படம் பண்ணியிருக்க முடியாது. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டு என்னோடய கையை விட்டு போயிருக்கும். ஒரு ரொம்ப நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் அது. அந்த வாய்ப்பு வந்து கேவி ஆனந்த் சார் அட்ஜஸ்ட் பண்ணது, டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால மட்டும்தான் அது பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு நான் நிஜமாகவே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் அவருக்கு. அண்டு ஃபுல்லாக கேவி ஆனந்த் சாருக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து, இந்த அளவுக்கு இந்த என்ன சொல்கிறது, இவ்வளோதான் ஒரு இவ்வளோதான் இந்த ஆர்டிஸ்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் கூட அதை தாண்டி ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் அகோரம் சார் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கார்த்திக் சார், ஃபஸ்ட் டைம் கார்த்திக் சார் அப்படி செட்டில் அப்படி நடந்து போகும்போது எல்லாருமே அப்படியே ஹோல் யூனிட்டே அப்படி பார்த்துச்சு. ஒரு ஒரு ஆணை அப்படி பார்க்குறது வந்து கார்த்திக் சாரை மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இன்னும் கூட அவர்கிட்ட பேசும்போது சம்டைம்ஸில் அப்படியே நம்ம அப்படியே அவர் என்ன பேச அந்த வேர்ட்ஸ் கேட்காத அவர் பார்த்துட்டே இருப்போம், அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கரிஸ்மா அண்ட் அந்த மாதிரி ஒரு
charm, he's so charming. ஆணும் புகழ்ந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் என்ன என்ன சொல்கிறது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் தான் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு நேரில் பார்க்கும்போது. அதோட ஆக்ட் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக நம்ம எவ்வளோ நடித்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக நமக்கு கொடுக்கல அப்படின்னா அது அந்த சீன் நமக்கு நம்ம நம்ம நம்மளாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ண முடியாமல் போயிடும். பட் கார்த்திக் சார் ஆப்போசிட்டில் இருக்கும்போது ஒரு செகண்ட் நீங்கள் லேக்காக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் நம்மளை பார்க்க மாட்டாங்க சீனில், அவரை மட்டும்தான் பார்ப்பாங்க. இது பார்த்தா டப்பிங்கில் வேற அவர் நிறைய இடத்துல ஃபில்அப் பண்ணி நான் ஷாக்கு சார், இதுக்கப்புறம் நான் பேசுறது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் சார். ஒரு சின்னதாக டப்பிங்கில் ஒரு சிலதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காரு. ஐ விஷ் ஐ கேன் சே தட். பட் அது அவ்வளோதான். நான் அவ்வளோ நான் அவ்வளோ நினச்சிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருப்போம் அப்படிலாம் நான் நினச்சிட்டு டப்பிங்கில் போய் உட்காந்து அவர் சின்ன சின்னதாக அங்கங்கே ஃபில்அப் பண்ணியிருக்காரு. அதில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவர் கம்ப்ளீட்டாக அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவருடைய ஹிஸ் ஓன் ஸ்டைல் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிட்டார் என்ன. பட் ஸ்டில் ஐ என்ஜாய் வித் ஸோ மச். ரொம்ப அழகாக இருந்தது. அப்படில ஃபஸ்ட்டே அப்படிதான் அவர் இன்ட்ரடக்ஷனே அப்படிதானே. நான் ரொம்ப பேக்கு மாதிரி சார் அப்படின்னா பயங்கரமாக Hey, I do, it's so charming, so nice, the energy brings to the sets, unbelievable, so rumba happy, I don't kalagala na, I don't say thank you Ameera for your cooperation and for the kind of hard work you've done for this film is amazing, being a newcomer here, I mean, yeah, I wish all the best for you and I hope everything works in your favor. Thanks Aishwarya, thanks Bhavna, thank you Kiran sir, Anu madam, thank you so much. It's a great pleasure working with you. I mean, you understood everything. I mean, you understood what an artist minds, how it would be, and what should you do, what shouldn't you do. I mean, everything you knew before, and I really owe you so much for taking the effort. And I'm very sure you found it really difficult to find my shirt size or pants size or whatever. I'm so small. But thank you so much for everything that you've done. And Shubha sir, thank you so much. And ஒரு scene paper, பொதுவாக ஒரு scene paper படிச்சிங்கன்னா, I was so impressed. அந்த மாதிரி ஒரு scene paper பார்த்ததே கிடையாது. ஒரு scene paperில் என்ன காட்சி விரிவாக்கம் இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு இருக்கும், வசனங்கள் இருக்கும். இந்த சீன் பேப்பரில் எப்படி இருக்கும், ஒரு ஏரியாவில் அவர் நுழைக்கிறான் அப்படின்னா அங்கே வாழைப்பழம் இருக்கும், அந்த இடத்துல புகை இருக்கலாம், அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் இருக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஒரு சீன் பேப்பர் நான் இப்போ தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வந்து இந்த காலம் அந்த காலத்தில் அந்த பூக்கள் அங்கே இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சீன் பேப்பர் வந்து நான் இட்ஸ் வெரி ரேர். ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங் சீன் பேப்பரில் நான் வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் for all the characterizations, I mean all the four. thank you so much for that. And vera yara vittana yara ullu nanikira. Thanks, thank you everybody. And Rokesh for one second. Summa poduva ellarku rendu mo doubt irukku, neengale clear pannu padu. Na danga mari na na danga mari na pecha maati maati pesrom sonnad illa nrom. சரி, சீட்டாக்கு என்னன்னா ஸ்டப் பண்ணுறோம் அப்படின்னாலும் புரியல, என்னது கஞ்சாடிடும். ஓகே, இன்னொரு வார்த்தை கேட்குறேன் சார், வேறு என்ன வார்த்தை அந்த மாதிரிலாம் வார்த்தை நாலஞ்சு வச்சுருக்கேன், இன்னொன்று சொல்ல அதார் உதார் அதார் உதார் அண்ணா அதார் உதார் அது தெரியும் தானே. ஆமாம், அதான் அதார் உதார தெரியும். இன்னொரு வார்த்தை ஒன்று டவுட் கேட்கணும்னு நினைச்சேம்மா, சீட்டாக்கை சொல்லிட்டாரு. இன்னொரு வார்த்தை சார், சார் கேவி சார் இல்லை, இப்போவே பொதுவாக சொல்லிட்டோன்னா அப்புறம் தனித்தனியாக கேட்க மாட்டாங்க என்ன என்ன மீனிங் வருதுன்னு. ஸோ சரி, தேங்க்ஸ். டங்கா மாதிரி அர்த்தம் தெரிஞ்சால் போதும். டங்கா மாதிரி அப்படின்னா பேசின பேச்ச மாற்றி மாற்றி பேசுகிறவ, கரெக்ட் இல்லை? ஓகே, தேங்க்யூ. Thank you so much KV sir, again coming back to you. இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் த ரைட் டைம் யூ கேம் டு மேன் யூ கேவ் டு மீ, இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ.
தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.